வணக்கம். இன்னைக்கு வந்து பொட்டன்சி ஹோமியோபதியில் வந்து பொட்டன்சி செலெக்ஷன், எந்த டிசீஸ் கண்டிஷனில் என்ன பொட்டன்சி கொடுக்கறது அப்படின்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு நிறைய கான்ட்ரவர்சியல் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இருந்தாலும் எல்லா நிறைய பேரோட அனுபவங்களில் நிறைய பேருடைய நேஷ்லேருந்து நிறைய கென்ட் வந்து ஹையர் பொட்டன்சி தான் யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நேஷ் வந்து ஹையர் பொட்டன்சி, அதுக்கப்புறம் ராஜன் சங்கரன், இந்த மாதிரி இப்போ ரீசன்ட் இயரால் இருக்கக்கூடிய நிறைய மாஸ்டர்ஸ் வந்து பொட்டன்சி குறித்த ஒரு தெளிவான ஒரு ஒரு பிக்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பற்றின நிறைய டிஸ்கஷன்ஸ் புத்தகங்களில் அவங்களோட ஐடியாஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ கென்ட்டு, லிப்பே, நேஷ், இந்த மாதிரி எம்எல் டெய்லர் இவங்களுடைய நிறைய புத்தகங்களில் வந்து எப்பயுமே 200, 1M, 50M, 100M அதெல்லாம் நேஷில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் இயரா அதுக்கப்புறம் வந்துட்டு போயருக்கு உட்பட எல்லாருமே 200 லோவர் பொட்டன்சி போயருக்குலாம் எழுதியிருப்பார். அதுக்கு என்ன காரணம், என்ன இந்த கேப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கட்டாயம் அந்த கால இடைவெளியை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா 6th edition வந்து ஹோமியோபதி ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து அவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் ஹோமியோபதியோடைய இம்மீடியட்டான அவருடைய ஃபாலோவர்ஸ் இல்லைனா இம்மீடியட்டாக அவரை ஃபாலோ பண்ண டிசைபிள்ஸ் எல்லாருமே வந்து 5th edition ஆஃப் ஆர்கனானில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து அந்த ஹையர் பொட்டன்சி யூசேஜ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா ஆஸ் பர் ஆர்கனான் படி அவங்களுக்கு இருந்தது. போயரிக்கோடைய முன்முயற்சி இல்லைனா போயரிக்கோடைய காலகட்டத்துக்கு அப்புறம் தான் 6th edition கைக்கு கிடைக்குது. 6th editionல தான் ஹனிமனுடைய மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனான மில்லிசிமல் பொட்டன்சி பற்றி எழுதியிருக்கார். அது வந்து அதுக்கப்புறம்தான் வந்து ஹோமியோபதிக் வேர்ல்டுக்கு வந்து ஒரு கிடைத்த மிகப்பெரிய கொடை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மில்லிசிமல் பொட்டன்சியை ஹனிமன் வந்து அனுபவித்து கொடுத்து அதில் எந்த விதமான அந்த செகண்ட் அஃபோரிசத்துடைய அவருடைய ஆன்மா என்ன விரும்பிச்சோ அது வந்து மில்லிசிமல் பொட்டன்சியில் நடக்குது. வித்தவுட் எனி அக்ரவேஷன் அப்படின்றது வந்து ஐடியல் க்யூர் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஏதாவது என்ன சொல்வது, பெர்மனெண்ட்டாக அந்த டிசீஸ் அனிஹிலேட் பண்ணணும், அதே சமயத்தில் அது வந்து ஒரு பெயின்லெஸ்ஸான ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு மெட்டீரியலாக அந்த மருந்து இருக்கணும் அப்படின்றதான் ஹனிமனுடைய உள் ஆசை. இல்லைன்னா வந்துட்டு ஒரு மனித குலத்தின் மேலே இல்லைன்னா எல்லா உயிர்கள் மேலே அவர் வைத்த பேரன்பு அப்படின்னு சொல்லணும். அந்த அவருடைய மெயினான அந்த விஷயங்கள் வந்து 6th editionக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கு வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர் பொட்டன்சி, மில்லிசிமல் பொட்டன்சியோட யூசேஜ் வந்து நிறைய வந்தது. இருந்தாலும் ஹையர் பொட்டன்சியோடைய பயன்பாடு வந்து ஸ்டில் வந்து அவங்க காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து நிறைய ஹையர் பொட்டன்சி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பொட்டன்சி வந்து என்ன மாதிரி, எந்த கண்டிஷனில் என்ன மாதிரி பொட்டன்சி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதனா ஒரு அனுபவ பகிர்வாக எல்லார்கிட்டேயும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொட்டன்சி செலெக்ஷனை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மருந்துடைய ஏதாவது ஒரு கம்ப்ளீட் வரைபடம், ஒரு ஒரு மருந்துடைய அதாவது என்ன சொல்கிறது, அதனுடைய இன் அண்ட் அவுட்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பேத்தோஜெனிசிஸ், அதனுடைய தெர்மல் ஸ்டேட், அதுக்கப்புறம் அதனுடைய மொடாலிட்டிஸ், அதனோட மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ், அதனுடைய ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு பர்டிகுலர்ஸ், இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஒரு எல்லாத்தையும் நல்ல வெல் ப்ரூவ்டு ட்ரக்கில் தான் இதனுடைய எல்லா பிக்சர்ஸும் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வெல் ப்ரூவ்டு ட்ரக்கை எடுத்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த பொட்டன்சியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அந்த ஆஸ்பெக்டில் வந்து தூஜாவன்னா பார்ப்போம். ஏன்னா தூஜா வந்து ஒரு பாலிக்ரஸ்டு ட்ரக்கு, ப்ளஸ் வந்துட்டு அது வந்து எனது வெல் ப்ரூவ்டு ட்ரக். தூஜா ஹனிமனுடைய எல்லா ப்ரூவிங்ஸுமே வந்துட்டு ஏன்னா ரொம்ப மெட்டிகுலஸாக, ரொம்ப ஸ்டூடியஸாக, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மிக கவனமாக எழுதப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவருடைய 99 மருந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா எல்லா மருந்துகளுக்குமே அந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி இருக்கும். இன்றைக்கி என்னோடய இன்றைக்கி நிறைய ப்ரூவிங்ஸ் நடக்குது, இருந்தாலும் மைண்டு லெவல் ப்ரூவிங் தான் நடக்குது. அதனுடைய இந்த மாதிரி மைண்டு இருந்தால் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், 1+1 = 2 தானே அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் வேர்ல்டு இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்பீடான உலகத்துக்கு மற்ற ப்ரூவிங் மற்றதுமே வந்துட்டு அதனுடைய அந்த வேவ் லென்த்தில் வந்து நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த டீப்பு ஒரு டீட்டெயில்டு ப்ரூவிங் இருக்கக்கூடிய தூஜாவை பற்றி தான் இன்றைக்கி பார்ப்போம். தூஜா வந்து கோனிஃபரே
அதாவது குப்ரேசியே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சப்கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தாவர ஹையர் ஆர்டர். அதில் பின்னேசியே, அதுக்கப்புறம் வந்துட்டு கோனிஃபரே அப்படின்றது வந்து அந்த தூஜா இருக்கக்கூடிய ஃபேமிலியோட பேர். இந்த நம்ம பிளான் சார்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோன்னா, இது வந்து அந்த பூக்கும் தாவரம் பூவா தாவரம்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான் சார்ட். இந்த ரெண்டுக்குள்ளேயுமே இல்லாமல் இந்த ரெண்டு காலகட்டத்துக்கும் முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியது தான் கோனிஃபரே ஃபேமிலி. கோனிஃபரே அப்படின்றது வந்து பின்னேசியே, அதாவது பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு நம்ம கொடைக்கானல் போனோன்னா பைன் ஃபாரஸ்ட்டை வந்து பார்க்காம இருக்க முடியாது. அந்த பைன் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து இந்த தூஜா ஃபேமிலியை சார்ந்தது. ஒரு நிறைய ஆண்டுகள் வந்து அதனுடைய வரலாறு, ஒரு பெரிய யுகமே கடந்து அதுக்கு அடுத்து வந்தது எல்லாமே. அது வந்து பூக்கவும் பூக்காது, அதனுடைய வாஸ்குலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பூக்கள் இல்லாதது, விதைகள் பூத்தாதானே விதைகள் வரும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது வந்து மற்ற பிளான்ட்டுக்கும் தூஜாவுக்கும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கிறனாலையோ என்னன்னு தெரியாது, தூஜாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டிவிஷன் பிட்வீன் ஹிம்செல்ஃப் அண்ட் அதர்ஸ். கம்ப்ளீட்டாக அவங்களால வந்துட்டு மற்ற எல்லாருக்கூடையுமே யாருக்கூடையுமே இணக்கமாகவே இருக்க முடியாது. அவங்களோட பாடி அண்ட் சோல் ஃபீல்ஸ் செப்பரேட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது என்ன சொல்லக்கூடியது, அவங்களுடைய நிறைய பேத்தாலஜி அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஷன் அப்படின்றது ஃபீல் ஆகிட்டே இருக்கும். நிறைய விதமான உடல் தொந்தரவுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு இருக்கும், அதுலேயும் அந்த மியூக்கஸ் மெம்பரைன்ஸ் இருக்கக்கூடியதில் வெடிப்புகள் இருக்கும். அதாவது டீபர்சனலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு கண்டிஷன். டீபர்சனலைசேஷன்னா கம்ப்ளீட்டாக தானே யார் அவங்களுக்கு அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. தான் உடம்புக்குள்ளே பேசுகிறது யார், நான் தான் உட்காந்துருக்கேனா, நான் தான் பேசுகிறேன்னா, இந்த அளவுக்கு வந்துட்டு டிவைடட் இன்டூ டூ அப்படின்றது வந்து தூஜாவுடைய ஒரு டீகாம்பன்சேட்டட் மென்டல் சிம்டம்ஸ். மென்டல்ன்றதுன்னா என்னென்னா சைக்கோட்டிக் சிம்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தூஜாவுடைய மைண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நான் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறேன், நான் வந்துட்டு என்னது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஜைல். தூஜா பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் தூஜா பிளான்ட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அதனோட பார்க் மட்டும்தான் அப்படி இருக்கும், உள் கூடு வந்து எம்டியாக இருக்கும். அதனோட இது வந்து பார்த்திங்கன்னா ஊசி ஊசியாக தான் அதனோடய இலைகள் எல்லாம் இருந்துகிட்ருக்கும். அந்த பிளான்ட் ஃபுல்லாக வந்து அதனோட பார்க் அடி தண்டு வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் அதுக்கு ஃப்ரெஜைல்ன்ற ஃபீல் வந்து வந்துடும். ஃப்ரெஜைல் அப்படின்னா ஈஸியாக நான் உடஞ்சு போயிடுவேன் அப்படின்றனால வந்து அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெஜைல் ஃபீல்ன்றது வந்து தூஜாவுக்கு மட்டும் இல்லாமல் தூஜா அந்த கோனிஃபரே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபீல் இருக்கும். இந்த ஃப்ரெஜைல்ன்றதுலேருந்து தான் தூஜாவுடைய எல்லா விதமான மைண்ட் சிம்டமும் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டு ஐடியாஸ், இல்லைன்னா லெக்ஸ் ஆர் மெய்ட் அப் ஆஃப் கிளாஸ், காலில் வந்து அப்படி இதால் கவனமாக வைக்கணும், இல்லைன்னா கால் உடஞ்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. வயிற்றுக்குள்ளே வந்து ஆஸ் இஃப் அ லிவிங் கிரியேட்டர்ஸ் இன்சைட் தி அப்டமன், உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு உயிரோட்டமாக ஒன்று ஓடிட்டுருக்க மாதிரி நினைப்பாங்க. ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக சென்சிட்டிவாக ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. இந்த மாதிரி இந்த ஃப்ரெஜைல் இந்த மாதிரி வந்து சாஃப்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் அப்படின்னா டு தி கோர் இருக்கும். ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் இது அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஒரு கதை கூட நான் ஏற்கனவே தூஜா நடத்தும் போதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ஃபிக்ஸ்டு ஐடியாஸ்னால் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஃபிக்ஸிட்டி வந்து அவங்களோட மைண்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு ஐடியாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சைக்கோட்டிக் மியாசத்தை இண்டிகேட் பண்ணுது. அவங்களுடைய வீக்னஸை வந்து ஐ ஹாவ் டு கவர் மை வீக்னஸ், இந்த ஐ ஹாவ் டு கவர் மை வீக்னஸ் அப்படின்றதில் இருந்து தான் வந்து அவங்களுடைய நிறைய விதமான மைண்ட் சிம்டம்ஸு, அதுக்கப்புறம் ஆன்சைட்டி இந்த மாதிரி நிறைய வந்து இதாகிட்ருக்கும். நிறைய பொய் சொல்கிறது, சேஸ் எவ்ரி திங் இஸ் அ லை அப்படின்னு ஒரு ரூபிரிக் இருக்குது. அவங்க சொல்கிற எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் அப்படின்றது வந்து தூஜாவோடைய என்னென்னா, அவங்க வந்து நம்மளோட ரொம்ப வீக்காக இருக்கும், அந்த வீக்னஸை நான் கவர் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சே சம்திங் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய நிறைய விதமான இது எல்லாமே வந்து சைக்கோட்டிக்கு சைக்கியாட்ரிக் சிம்டம் மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு அவங்களுடைய இது வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு என்னென்னா மேனிப்புலேட்டிவ் இருந்துகிட்ருக்கு. மேனிப்புலேட்டிவ்னா இந்த இடத்துல சொல்கிறது அந்த வேறு மாதிரி வந்து சித்தரிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனக்குறிகள் எல்லாமே வந்து என்ன காரணத்துலேருந்து வருதுன்னா டெலூஷன், ஹீ இஸ் வீக்,
தின் அப்படின்னு ஒரு ரூபிரிக் இருக்கும். தின் அப்படின்னா உள்ளி ஆயிடுச்சு, வீக்காக இருக்கும். இந்த வீக்னஸ் ஐ ஹாவ் டு கவர். ஏன்னா அந்த பிளான்ட்டோட இதே வந்து பார்த்தீங்கன்னா உள் கூடுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் வெளியில் எம்டி ஷெல். இதுதான் அதனுடைய பை நேச்சரில் தூஜா பிளான்ட்டோடைய அந்த மரத்தோட நேச்சர். அந்த வீக்னஸ்ஸு, அந்த கவரிங், ஃபிக்ஸ்ட் ஐடியாஸ் எல்லாமே இதிலிருந்து தான் அதுக்கு வருது. இந்த மாதிரியான மனக்குறிகள் இருக்கிறப்ப அந்த அவங்களுடைய உடலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மறைவிடங்களில் தான் அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் இருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருப்பாங்க. அவங்களுடைய எஸ்பெஷலி வேர்வையை எடுத்துக்கலாம், இல்லைன்னா காலிஃப்ளவர் லைக் க்ரோத் எடுத்துக்கலாம், அவங்களுடைய பாடி ஓடர், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஆம்பிட்டில் வந்து பெரிய விதமான ஒரு காலிஃப்ளவர் லைக் வாட்ஸ் இருக்கும், ஜெனிட்டல்ஸில் வாட்ஸ் இருக்கும், ரெக்டத்தில் அவங்களுக்கு வாட்ஸ் இருக்கும், ஆனஸில் இருக்கும், வெஜைனாவில் வந்துட்டு வாட்ஸ் லைக் க்ரோத் இருக்கும், ஒரு மாதிரி ரெக்டலில் வந்து காலிஃப்ளவர் லைக் க்ரோத் இருக்கும். ஆனால் வெளியில் அவங்க அதே மாதிரி அவங்களோட ஸ்வெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இன்சைடு தி ட்ரெஸ், உள்ளுக்குள்ளே தான் அவங்களுக்கு வேர்வையெல்லாம் இருக்கும். வெளியில் அவங்களோட முகமோ எக்ஸ்ட்ரிமிட்டிஸோ தலையோ எந்த விதமான வேர்வையும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னர் டிஸ்சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பேட் ஆர்டர் இருந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு வெளியில் ஸ்கின் வந்து ரொம்ப இதாகிட்ருக்கும். நெகை மட்டும் அவங்களுக்கு பிரிட்டில் நெயில்ஸ் இருந்துகிட்ருக்கும், நெயில்ஸ் வந்து பிரிட்டிலாக இருந்துகிட்ருக்கும். இது எல்லாமே அவங்களுடைய உள்ளேயும் வெளியவும் அந்த வீக்னஸ் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதோ அதே மாதிரி அவங்களோட டீத் வந்து ரொம்ப முக்கியமான சிம்டமாக இருக்கும். அவங்களோட டீத் வந்து வெளியில் பார்த்தோன்னா க்ரௌன் ஆஃப் டீத் வந்து நல்ல இதாக இருக்கும், வெல் டெவலப்டு க்ரோ நல்ல ஹெல்த்தியராக இருக்கும். ஆனால் அந்த ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல் அரைச்சிருக்கும், பல் வெளியெல்லாம் பல்லெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் வேரில் பூச்சி வச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் தூஜாவுடைய பல்லு வலி. பல்லெல்லாம் நல்ல வெளியில் நல்லா இருக்கும், எழுறு வந்து போயிடும், எழுறு போயிடும், அதனோட வேர் வந்து இதாக இருக்கும். அப்போ எல்லாமே உள் உறுப்புகள் தான் பலவீனமாகவும் வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா, எப்படி அந்த பிளான்ட்டு பார்க்குறதுக்கு வெளியில் பசுமையாக புஷியாக இருக்கோ அந்த மாதிரி இருக்குதோ, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இவங்களுடைய இதுவும் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இவங்களுடைய தெர்மல் ஸ்டேட் வந்து என்னென்னா ஹைட்ரோஜனாய்டு கான்ஸ்டியூஷன்ஸ். ஹைட்ரோஜனாய்டுனா வாட்டர் கண்டென்ட் வந்து எப்பயுமே தண்ணியில் இருந்தால் அவங்களுக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். லெஃப்ட் சைடடு ட்ரக், இடது பக்கம் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய மருந்து. இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடடு இருக்கும். லெஃப்ட் சைடடில் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் சிம்டம்ஸ் வந்து தூஜாவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஸ்டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடமுடன் வயிறு உருள்றது ஆசிப், அதாவது ஃபால்ஸ் ப்ரெக்னன்சிக்கு தூஜா வந்து முக்கியமான மருந்துன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே உயிரோடு இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க வயிற்றில் வந்து ரொம்ப ரம்ப்ளிங் சவுண்டு, இல்லைன்னா வந்து ஆசிப் லிவிங் பீயிங் இன்சைட் தேர் அப்டமன் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்டூல் வந்து பயங்கர ஸ்டிக்கியாக ஆயிலியாக இருக்கும். நிறைய தூஜா பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வாஷ் பண்ணவே முடியலன்னுவாங்க, இல்லைன்னா ஆயில்ஸ் வந்து அப்படியே நல்லா ஃப்ளஷ் பண்ண பிறகும் ஆயிலாக மிதக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி கண்டென்ட் வந்து அப்படியே போயிட்டுருக்கும், அதுதான் அந்த விதர்டு லுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம். அதே மாதிரி அந்த டெலூஷன் ஹீஸ் தின் அப்படின்றது வந்து ஒன்று, அந்த ரூபிரிக் வந்து அவங்களோட சைக்கோட்டிக் நேச்சரை, நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் வந்து வச்சுட்டாங்கன்னா மெலிஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வேறு மருந்து வந்துடும், நல்லா மெலிஞ்சிட்டேன் டாக்டர் அப்படியே ஆள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் உள்ளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒல்லி ஆயிட்டேன்றதையும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பை ஷோயிங் தயர் ஹேண்ட் அண்டு லெக்ஸ். இங்கே பாருங்களேன் இந்த மசில், ஏன்னா எமாசியேஷன் ஆஃப் மசில்ஸ் வந்து தூஜாவுக்கு இருக்கும். அந்த தின் ஆஃப் மசில்ஸ் அப்படி டச் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல கூடு மாதிரி ஒன்றுமே இல்லைன்றது தெரியும். இங்கே காலை பாருங்கள் அந்த இடத்துல சதையே இல்லை, இந்த மாதிரி இருக்குது, இந்த கையில் பாருங்கள் சதையே இல்லை, தொட்டு பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அங்கங்கே வீக்னஸ் ஆஃப் மசில், மராஸ்மஸ் அப்படின்னா தசை மெலிவு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூஜாவில் வந்து இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி தூஜாவில் வேறு என்ன இருக்குதுன்னா பைல்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெக்டோ வெஜைனல், நான் அந்த மாதிரி மட்டும் நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு தூஜா கொடுத்து சரியாயிருக்கு. அந்த வெஜைனல் இதில் வந்து ஏதாவது ஒரு அப்சஸ் வருது, இல்லைன்னா ரெக்டல் அப்சஸ் இருக்குன்னா அப்படியே அந்த பெரியனிய வரைக்கும் முன்னாடி வரைக்கும் ஒழிக்கும். ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் வெஜைனாவில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அது அப்படியே அந்த பெரினியம், பெரினியம்ன்றது ஆனஸ்க்கும் வெஜைனாவுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, அது வரைக்கும் அந்த வலி வந்து அந்த ஃபிஸ்டுலாவுமே வந்து பார்த்திங்கன்னா வெஜைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஸ்டுலாவுடைய வேர் வந்து இல்லைன்னா அந்த ஹோல் வந்து ரெக்டம் வரைக்கும் போயிருக்கும். அந்த ரெக்டோ வெஜைனல் அப்படின்றது வந்து
பின்னாடி வலிக்கிற வலி இங்கே முன்னாடி வரைக்கும் வருது, இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் போகுது அப்படின்னாலுமே நம்ம வந்து தூஜாவை வந்து யோசிக்கலாம். நிறைய இப்போ டயாப்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஆஃப் பீனிஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரோட்டம் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப வந்து வேர்க்குது, பயங்கர பேட் ஆர்டர் இருக்குது, இந்த மாதிரி அரவுண்டு ஜெனிட்டல்ஸில் வரக்கூடிய நிறைய விதமான தொந்தரவுகள், ரெக்டோவெஜினல் ஆப்சஸ், நிறைய சுகருன்றதை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னோடனே நிறைய மேல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். முதல்ல அப்படியே யூரின் போகிற இடத்துல வெடிப்பெடிப்பாக வந்துச்சு, அரிப்பு வந்துச்சு, டிஸ்சார்ஜஸ் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்சார்ஜஸ் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்களோட ஃபஸ்ட் சிம்டம். அப்புறம் சுகர் எடுத்தோம், சுகர் வந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஆர்கன்ஸில், குறிப்பாக ஜெனிட்டல்ஸில் வரக்கூடிய நிறைய தொந்தரவுகள் வந்து தூச்சாவில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நீ பெயின், நீ பெயின்லேயுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராக்கிங் ஆஃப் நீ ஜாயின்ஸ், அப்படியே மூட்டு நடக்கும் போது கடக்கு கடக்குன்னு சவுண்டு கேட்குது, எஸ்பெஷலி லெஃப்ட் நீ. அதுலேயும் வந்து லெஃப்ட் நீ ஜாயின்ட்லேயும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், ஏன்னா அந்த தூஜா ஃபேமிலிக்கே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, எங்கே இப்படி கொஞ்சம் ஓங்கி வச்சோம்னா உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரெஜைல் ஃபீல், மேடப் ஆஃப் கிளாஸ். மேடப் ஆஃப் கிளாஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மெட்டஃபர், அது ஒரு உதாரணமாக நிறைய அவங்க அவங்க லைஃப்பில் எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. விட்டால் உடஞ்சிரும், விட்டால் செதறிடும், காம்பன்சேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருப்பாங்க. டீ காம்பன்சேட் ஃபார்மில் வந்து என்ன இருக்குன்னா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடணும், உடச்சிடணும், ஒன்றும் இதுதான் வந்து அவங்களுடைய இன்னொரு ஒரு வடிவமாக இருந்துட்டு. இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக சொல்லக்கூடிய தூஜாவுடைய ஒரு அவுட் ஸ்கெட்சு பிக்சர்ஸ். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இந்த தூஜா பிக்சர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பிக்சர்ஸில் வந்து பொட்டன்சி எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனா இதில் வந்து பார்ப்போம். தூஜாவில் வந்து பொட்டன்சி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருந்துகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, எல்லா மருந்துகள் வந்து நம்மளுடைய அதாவது பிரபஞ்சம் அது பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது, நம்ம தான் வந்துட்டு இது மில்க் வேலை இயங்குகிறோம், நம்ம இப்படி இயங்குகிறோம் அப்படின்றது வந்து மனிதனுடைய அதை ஒரு வடிவமைத்துக்கு கொண்டு வர்றது, இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்மளுடைய ஏன்னா புரிய முடியாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாடுகள்லாம் தேவைப்படும். அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஒரு மருந்து அப்படின்னு இருக்குன்னா அது சிம்பிளாக வந்து ஒரு அதனுடைய 7 levels அப்படின்றதுலேருந்து அதை புரிஞ்சுக்கலாம். அதனோட 7 levels அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா மருந்துகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரப்பியூட்டிக் வேல்யூ இருக்கும், பேத்தோஜெனிசிஸ். ஒவ்வொரு மருந்தும் தனக்கே உரிய ஒரு உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்தும், அது வந்து பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்பெக்டில் வந்து தூஜாவுடைய இது வந்து என்ன அப்படின்னா காலிஃப்ளவர் லைக் க்ரோத், இல்லைன்னா வந்து பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ், வாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பெருசாக அப்படியே வந்துச்சுன்னா அது அப்படி அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி அப்படியே முட்டு முட்டாக அப்படியே வந்துடும், நிறைய மல்டிபிள் க்ரோத் வந்து ரெக்டத்தில் இருக்கும் அப்படின்றது. அந்த மாதிரி ஹெமராய்ட்ஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அதனுடைய ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்சஸ், பெரினியல் ஆப்சஸ்ன்னு இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இது வந்துட்டு அதனுடைய ஃபேக்ட் லெவல். ஏன்னா தூஜா அப்படின்னாலே ரொம்ப காமன் மேன் கூட, என்கிட்ட நேற்று கூட ஒரு பேஷண்ட், ஒரு எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு கேட்டாங்க, இந்த இடத்துல ஒரு ஒரு ஏதோ ஒரு வாட்ஸ் மாதிரி ஒரு க்ரோத் வருது, தூஜான்னு ஒரு இதை தொட்டு தொட்டு வச்சா அது உதிர்ந்துருமாமே, இந்த அளவுக்கு வந்து தூஜா இஸ் நோன் ஃபார் வாட்ஸ். அது வந்து எல்லாத்துக்கும் நான் ஹோமியோபத்தி ஃபீல்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தூஜா வந்து இது தூஜா அதனால தான் ஆயின்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அப்போ தூஜாவுடைய தெரப்பியூட்டிக் வேல்யூ அப்படின்றது வந்து ஹெமராய்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வாட்ஸு, இல்லைன்னா வந்துட்டு அப்சஸ் இந்த மாதிரி. இந்த ஆஸ்பெக்டில் ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தோடு வர்றாங்க, இல்லைன்னா உடம்பு பூரா நிறைய வாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றப்பையோ, இல்லைன்னா வந்து பொதுவாக வாட்ஸை வந்து லோக்கலாக ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும், அது தனியாக நம்ம பார்ப்போம். பைல்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா தூஜா நம்ம கொடுக்குறப்ப வந்துட்டு இன்டென்ஸ் பெயின், ஒரு பெரினியல் ஆப்சஸில் வந்து அதிகப்படியான ஒரு வலி இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப வந்து லோவர் பொட்டன்சி கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து 6 potency வந்து அட்வைசிபிளாக இருக்கும், ரொம்ப வலி இருக்குது, நெறி கட்டி இருக்குது, காய்ச்சலோடு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய தெரப்பியூட்டிக் வேல்யூவோடு கொடுக்குறப்ப. இதுக்கும் அடுத்த லெவல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேக்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தூஜா அப்படின்றது, அதாவது லெஃப்ட் சைடட் கம்ப்ளைண்ட்ஸ், அது வந்து வாட்டர் கண்டென்ட், வாட்டரில் பச்சை தண்ணியில் இது பண்ணால் அவங்களுடைய கால் வலி அதிகரிக்குது, இடது முட்டு வலிக்குது, இந்த மாதிரி அதனுடைய மொடாலிட்டிஸ் பற்றி ஒரு மருந்துடைய மொடாலிட்டிஸ் வந்து அதனுடைய ஃபேக்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஃபேக்டை வச்சு மொடாலிட்டிஸ் வச்சு சைடு அஃபினிட்டிஸ் வச்சு கொடுக்குறப்ப வந்துட்டு நம்ம வந்து 30 potency வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். இதுக்கும் அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய வில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்,
எமோஷன்ஸ் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய மைண்டோ இல்லைன்னா வந்து அதனுடைய டெலூஷன் பார்ட், இந்த மாதிரி வச்சு யோசிச்சு பார்க்குறப்ப அதனுடைய எமோஷனல் சிம்டம்ஸ், இதாவது தூஜா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து எல்லாத்தையும் அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறனால தே வாண்ட் டு ஹைட் எவ்ரி திங் ஃப்ரம் அதர்ஸ், எப்பயுமே வந்து ஒரு ரகசியமாக இருக்கிறாங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறாங்க, ஹைட் தி திங்ஸ், இல்லைனா வந்துட்டு டெலூஷன் கீஸ், இந்த மாதிரியான அவங்களோட மனக்குறிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றப்ப வந்து அவங்களுடைய மைண்டை எடுக்கிறோம், தூஜாவோட மைண்ட் சிம்டம் இருக்குது அப்படின்னு எடுக்கிறப்ப 200 வந்து அட்வைசபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 அப்படின்றது வந்து அதனுடைய டெலூஷன் பார்ட். டெலூஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா தூஜாவுடைய அப்நார்மல் சொல்யூஷன், அப்படி ஆக்சுவலாக இருக்கவே இருக்காது, வயிற்றுக்குள்ளே ஒரு ஒரு லிவிங் கிரியேச்சர் இருக்காது, ஒரு லிவிங் திங் இருக்காது, ஆனால் அவங்க வந்து வயிற்றுக்குள்ளே வந்துட்டு எப்பயுமே அப்படி துடிப்பு கேட்குது எனக்கு, உயிரோடு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்நார்மல் ஃபீலில் வந்து டெலூஷனில் வந்து அவங்க இருந்துகிட்ருக்கிறப்ப வந்து 1 பொட்டன்சி அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் நம்ம. அதுக்கு மேலே தான் வந்துட்டு வில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு, அதுக்கு மேலே தான் சென்சேஷன் சொல்லுவோம். சென்சேஷன் அப்படின்றது வந்து அந்த சென்சேஷன் இஸ் அ மிட் பாயிண்ட் விச் கனெக்ட்ஸ் தி மைண்ட் அண்ட் பாடி, அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அவங்க ஃப்ரெஜைல் ஃபீல் அப்படின்ற ஃப்ரெஜைல்ன்ற சென்சேஷனை வந்து அவங்க இங்கேருந்தோ ரிசீவ் பண்ணிட்டாங்க, அந்த இதில் இருந்து தான் அந்த அந்த நான் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக சாஃப்டாக வீக்காக இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் எக்ஸசிவ் க்ரோத்னால தன்னை வந்து கவர் பண்ணிக்கிற பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா நான் உடஞ்சிருவேன் வீக் ஆயிடுவேன் அதனால் வந்துட்டு இதை கவர் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. இவங்களோட மைண்டு இந்த பேத்தாலஜி இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரெஜைன்ற சென்சேஷன்லேருந்து ஐ எம் ஸோ சாஃப்ட் அப்படின்ற ஒன்றுமே இல்லை, எம்டி எம்டி சாஃப்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் இன்டு டூ, கம்ப்ளீட்டாக வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அப்நார்மல் சென்சேஷன் இருந்து அந்த சென்சேஷன் கிரியேட்ஸ் அ மைண்ட் அண்ட் அ ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த ரெண்டுமே ஆரிஜின் ஆகுறது இந்த சென்சேஷனில் இருந்து தான், இட் பியாண்ட் தி மைண்ட் அண்ட் பியாண்ட் தி பாடி சென்சேஷன் அப்படின்றது வந்து அந்த வைட்டல் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு 10 வரைக்கும் கூட கொடுக்கலாம் அப்படின்றது. அதுக்கும் மேலே இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஏன் இந்த பேஷண்ட் இந்த அப்நார்மல், எத்தனையோ 1000 விஷயங்கள் வந்து உலகத்தில் இருக்குது, யூனிவர்ஸில் இருக்குது, நம்ம வந்து இந்த அப்நார்மலான இந்த அதாவது என்ன சொல்கிறது இந்த பேசிக்கான இந்த வைட்டல் சென்சேஷனை அந்த ஒரு 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 உயிர் வந்து ஏன் ரிசீவ் பண்ணுது அப்படின்றது வந்து அது வந்து என்னது பிரம்ம ரகசியம், அது வந்து எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து வேக்கம், அது வந்து ஒன்றுமற்ற நிலை, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலருந்து தான் எல்லாம் ஆரிஜினேட் ஆகுது, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவோ புரியவோ முடியாத ஒரு எம்டி கேன்வாஸ், அது வந்து பியாண்ட் தி சென்சேஷன் வைட்டல் சென்சேஷன் அப்படின்றது, அது வந்து யாருமே அன்எக்ஸ்பிளைனபிள் அப்படின்றது, அது வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து எதனால இப்படி அப்படின்றத வந்து அது ஒரு பெரிய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியது. இதுதான் அந்த பொட்டன்சி செலெக்ஷனுக்கான ஒரு க்ரைட்டீரியாவை சும்மா ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்குறாங்க, ஆனால் இதுதான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி தி மெத்தட் ஆஃப் ப்ரெஸ்கிரைபிங் பொட்டன்சிஸ் இல்லைன்னா செலெக்ஷன் ஆஃப் பொட்டன்சிஸ்க்கு இதுதான் அப்படின்றதுலாம் கிடையாது. இது தவிர வந்துட்டு அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹையர் பொட்டன்சி லோவர் பொட்டன்சி மில்லிசிமல் பொட்டன்சிஸ் வந்து அக்கார்டிங் டு தி வைட்டல் எபிலிட்டி ஆஃப் தி பேஷண்ட்ஸ், அந்த பேஷண்ட்டுடைய நம்ம ஆன் ஃபேஸ் பார்க்குறோம்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு புக்கில் படிக்கிறோம் வைக்கிறோம் இல்லை நம்ம நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், ஆனால் டேபிள் முன்னாடி பேஷண்ட்டுடைய வைட்டாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களுடைய நோய் ஏற்பு திறன், அவங்களோட ரியாக்ஷன் பேட்டர்ன், அவங்க அந்த ஒரு 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 இப்போ வந்து ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது அந்தந்த ஃபிசிஷியன் தான், அதுதான் வந்துட்டு ஃபைனல் கோர்ட் மாதிரி, நம்ம தான் அந்த இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்போம். ஒரு விஷயங்களுக்கு இந்த பொட்டன்சி விஷயங்களில் வந்து இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா இது வந்து ஒரு ஓவரால் கைடு அப்படின்ற மாதிரி. இனிமேட்டு அடுத்தடுத்த கிளாஸ்லன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேறு பொட்டன்சி செலெக்ஷன் மாதிரியே வந்துட்டு ரெப்படிஷன் ஆஃப் டோஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.